Dear students, today we are going to discuss about a new concept. இன்னைக்கு வந்து ஒரு புதிய கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கான்செப்ட், சின்ன சின்ன கான்செப்டாக நிறையா கான்செப்ட் விச் ஆர் ரிலேட்டட் டு பயோடெக்னாலஜி பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறையா கான்செப்டை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு டார்கெட் ஜீன் எஃபெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். முதல் டார்கெட் ஜீன் என்னென்னு பார்த்துருவோம், அப்புறம் டார்கெட் ஜீன் எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். இப்போ டார்கெட் ஜீன்னா என்ன? டார்கெட் ஜீன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஜீன். இப்போ நம்ம போன கிளாஸில், பயோடெக்னாலஜி கிளாஸில், அல்லது ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸில், அல்லது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நம்ம அந்த வெக்டாரில் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒட்ட வச்சோம் இல்லையா. அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், டார்கெட் ஜீன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எதை டார்கெட் பண்ணுறோமோ அந்த ஜீனை பற்றி பேசுகிறதுக்கு பேர் டார்கெட் ஜீன் அப்படின்னு பேர். பொதுவாக டார்கெட் ஜீன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபாரின் டிஎன்ஏ இருக்கலாம், அல்லது பேசஞ்சர் டிஎன்ஏ இருக்கலாம், அல்லது எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ. எக்ஸோஜீனஸ்னால் வெளியிலிருந்து வந்த டிஎன்ஏ இருக்கலாம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அல்லது இன்சர்ட் டிஎன்ஏ, அதாவது நமக்கு விருப்பமான டிஎன்ஏ, அல்லது நம்ம உள்ள செலுத்தக்கூடிய டிஎன்ஏ இருக்கலாம். இந்த டிஎன்ஏவை நம்ம க்ளோன் பண்ணலாம், அல்லது மியூட்டேட்டட் பண்ணலாம், அல்லது சடன் சேஞ்ச், அந்த ஜீன் ஜெனட்டிக் மோடில் ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டார்கெட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம இதை பண்ணும்போது அதில் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதும் ஜீன் டார்கெட் எஃபெக்ட் அல்லது எஃபெக்ட் ஆஃப் ஜீன் அல்லது எஃபெக்ட் ஆஃப் ஜீன் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பயோ அசே அப்படின்னா பயாலஜிக்கலி நம்ம அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு பேர் பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவாக வந்து ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாமே ஒரு செல்லோடைய நியூக்ளியஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி டார்கெட் பண்ணும்போது என்னன்னா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது எக்ஸோஜெனஸ் டிஎன்ஏயோ அது நாக் அவுட் ஆகும், வெளியில் ஜீன் வெளியில் கொண்டு வந்துடும். இதுக்காக, இந்த பர்பஸ்க்காக ரெண்டு விதமான டார்கெட் வெக்டார் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது என்னென்ன, இன்செர்ஷன் வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டாரும், ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வெக்டார். இப்போ இன்செர்ஷன் வெக்டார்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதாவது இன்செர்ஷன் வெக்டார்னா என்னது, மொத்தம் அந்த இன்செர்டட் டார்கெட் ஜீனை அதே இடத்துல வச்சு ஒரு வெக்டாரில் நம்ம உள்ளே செலுத்துகிறோம். அப்படி செலுத்துறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அது சர்க்குலராக இருக்கும், அதே இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம டார்கெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது லீனியரைஸ் ஆகிடும், சர்க்குலர்னால் சர்க்குலர் இருக்கும். அதை நம்ம டார்கெட் பண்ணும்போது லீனியர்னா என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அது மாறிடும். இனிஷியலாக அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டாக ஒரிஜினலாக வந்து இனிஷியலாக அது வந்து பார்க்குறதுக்கு ஒரே சர்க்குலராக தான் இருக்கும், ஆனால் நம்ம உள்ளே செலுத்தும் போது அது லீனியராக மாறிடும். இப்போ அது, இப்போ வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது எதுக்கு நேராக இருக்குன்னா, எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா செலக்டபிள் மார்க்கெட் அந்த வெக்டாரில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இதை கொண்டு போய் நம்ம இன்செர்ட் பண்ணிடுறோம். இந்த வெக்டாருக்கு பேர் என்னது, செலக்டபிள் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்கெட் ஜீன்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னது, ஒரு நீங்கள் எதாவது இருக்குது கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளாண்டுருப்பீங்க, இப்போ ஒரு பிளேயருக்கு வந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா உடனே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி இங்கே ஒரு ஜீனை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜீனை வெளியிலேருந்து வரக்கூடிய ஜீன் வந்து அப்படி ரீப்ளேஸ் பண்ணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் கிராஸிங் ஓவர், கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடும். ஸோ இதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். அப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து அதே ரீஜன், ஹோமாலஜி ரீஜன்னா அதே ரீஜனில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இது சர்க்குலராக இருக்காது, லீனியராக தான் இருக்கும், கோலீனியராக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த வெக்டார் லீனியரைஸ் பண்ண பின்னால் நம்ம இந்த வெளியில் உள்ள ஜீன் டிஎன்ஏயும் உள்ளுக்குள்ள உள்ள டிஎன்ஏயும் பக்கத்தில் கொண்டு போது ரெண்டு கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது இதில் உள்ள ஜீன் அங்கேயும் அதில் உள்ள ஜீன் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆன பின்னால் அது கட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த மாதிரி அந்த டார்கெட் ஜீனை வந்து நம்ம கிளியராக பயோஅசே பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கான்செப்ட். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜீனோம்னா என்னென்னு பார்த்துருவோம். ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீன் அல்லது எல்லா டிஎன்ஏ அதை பற்றி ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் ஜீனோம் சீக்வன்சிங். ஜீனோம்னா என்னது, த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் தி டிஎன்ஏ, ஐ மீன் இன்சைட் தி ஆர்கானிசம், தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஜீனோம். அப்போ பொதுவாக வந்து இந்த டிஎன்ஏ எங்கே இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியார் டிஎன்ஏ அப்படின்னு பேர். என்ன என்ன டிஎன்ஏ, நியூக்ளியார் டிஎன்ஏ அல்லது நியூக்ளியார் ஜீனோம். இன்னும் ஒரு ஒரு லிட்டில் பிட் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ எங்கே இருக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால் இருக்கும், அதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம். இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸில் இருக்கும். பிளாஸ்டிட்ஸ்ல என்னது, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிட்ஸில் இருக்கக்கூடிய ஜீன் அல்லது டிஎன்ஏ, இதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஜீனோம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த என்டையர் டிஎன்ஏ அல்லது ஜீனை வந்து என்ன சொல்லுவோம், ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஜீனோம் வந்து எப்படி இருக்கணும், பிளான்ட்டில் ஒரு சிலது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ரெசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீனாக இருக்கும். அப்போ ஃபங்க்ஷனலும் இருக்குது, நான் எக்ஸ்ப்ரெசிவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான டிஎன்ஏ ஒரு பிளான்ட்டில் அந்த ஜீனோமில் இருக்கும். இந்த ஜீனோமை ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு பேர் ஜீனோம் சீக்வன்சிங் அல்லது பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோம் சீக்வன்சிங் வந்து ஒரு சில ஆர்கானிசத்தில் வந்து காமனாக நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய என்னதுன்னா ஒரு சில தாவரமான ஆல்கி, கிளாமிடோமோனாஸ், கிளாமிடோமோனாஸில் அடிக்கடி பார்ப்பாங்க. அதே போல் அராபிடோப்சிஸ் தாலியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு, அதே போல் ரைஸ் பிளான்ட்டு, மெய்ஸ் பிளான்ட்டில் வந்து அதிகமாக இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோம் ப்ராஜெக்டை சீக்வன்சிங்கை எப்படி ஒரு ஆர்கானிசத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இருக்குது அதன் அடிப்படையாக வச்சு அது எத்தனை டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதனுடைய சி வேல்யூவை கால்குலேட் பண்ணி அந்த ஜீனோம் சீக்வன்சிங் அல்லது ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஜீனோம் சீக்வன்சிங் அல்லது ஜீனோம் ப்ராஜெக்ட் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு கான்செப்ட், எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. எவல்யூஷன் என்ன, பரிணாமம். பரிணாமம்னா ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் உருவாகுது. இதை உங்களுக்கு எவல்யூஷன் அல்லது பரிணாமம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா, இது ஒரு ஜென்ரேஷனில் பல ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனுக்கு பின்னால்
ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமாக மாடிஃபை ஆகிறதுக்கு பேர் எவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு இது கூட கேள்விப்பட்டிருங்க, மனிதன் வந்து குரங்குலருந்தான் வந்தான், இதை யார் பார்த்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபாசில் அல்லது ஜெனட்டிக்கல் எவிடன்ஸை வச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது, எவல்யூஷன். இந்த எவல்யூஷனரி பேட்டர்னை நம்ம இந்த ஜீன் டிஎன்ஏவை வச்சு நம்ம அசஸ் பண்ண முடியும். அசஸ்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்சிங் எப்படி இருக்குது, இன்னொரு ஆர்கானிசத்தில் எப்படி இருக்குது, அப்போ இந்த ஆர்கானிசத்துக்கும் அந்த ஆர்கானிசத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கிளாசிஃபிகேஷனே பண்ணலாம். அப்போ நம்ம நீங்கள் சின்ன போன லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு படிக்கும்போது அதை பேசிக்காக சிம்பிளாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷனில் ஒரு சில ப்ராப்ளம்னு வரும், ஒரு ட்ராபேக்ஸ்லாம் வரும். அப்போ இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங்கை பயன்படுத்தி நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், அதில் கரெக்டாக ஜெனட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது, எவல்யூஷனரி பேட்டர்ன் கேன் பி அசஸ்டு யூஸிங் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக கூட ஹியூமன் பீயிங்கில் கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா ஒரு க்ரைமில் யாரோ ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க, கொன்று எரித்து சாம்பல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சு கூட இறந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், அந்த இறந்தவருடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் ஜீன் டிஎன்ஏ அல்லது டிஎன்ஏ சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எவல்யூஷனரி பேட்டர்ன் அல்லது ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா, கரெக்டாக அந்த டேக்ஸாக வந்து அது நெருங்கிய தொடர்பாக உள்ளதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கிளாடோகிராம், ஒரு மர அமைப்பு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்கானிசத்துக்கும் அந்த ஆர்கானிசம் எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது, எந்த சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி நெருங்கிய தொடர்பு இருக்குது, அல்லது ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ என்னென்ன டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ அதை ஒரு சேம் கிளாஸில் வைக்கலாமா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் வைக்கலாமா, அதுக்கு என்ன ஆர்டர் வைக்கிறது, என்ன சீக்வன்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாக இந்த எவல்யூஷனரி பேட்டர்னில் நம்ம ஜீன் டிஎன்ஏயை பயன்படுத்தி நம்ம அசஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீனோம் எடிட்டிங் அண்ட் கிறிஸ்பர் கேஸ் 9 மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் டெக்னாலஜி. இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஜீனை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டெக்னாலஜி. அதை பயன்படுத்தி ஒரு ஆர்கானிசத்தை இன்னொரு ஆர்கானிசமாக கூட மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்கானிசத்தில் உள்ள டிஎன்ஏவை இன்னொரு ஆர்கானிசத்தில் மாற்ற முடியும். அப்போ அதோடய ஜெனட்டிக்கல் கேரக்டரை கூட மாற்ற முடியும். யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கேரக்டர் எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது அப்படிங்கிறது பழைய கால ட்ரெண்டு. இப்போ மாடர்ன் பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம அந்த ஜீனோமை வந்து எடிட் பண்ணி அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸே மாற்ற முடியும். ஒருத்தன் வந்து திருடனாக இருக்கான், அந்த திருடுறதுக்கு கேரக்டருக்கு அதுக்கு காரணமான கேரக்டருடைய ஜீன் இந்த ஜீன் வச்சுக்கோங்களேன், அந்த ஜீனையும் நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஆல்டர் பண்ணிவிட்டு அவன் நார்மல் ஆயிடுவான். அப்போ ஒரு நார்மல் கேரக்டரையே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு பேர், இந்த எடிட்டிங், அந்த ஜீன்ஸ் அல்லது அந்த டிஎன்ஏவை அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் பேரை நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கு பேர் ஜீனோம் எடிட்டிங். இதுக்கு வந்து கிறிஸ்பர் கேஸ் 9 மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை, ஒரு டிஎன்ஏவை அல்லது ஒரு ஆர்என்ஏவை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், அல்லது ஆல்டர் பண்ண முடியும். அப்படி ஆல்டர் பண்ணுறதுனால அதனுடைய கம்ப்ளீட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு நிறையா மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம ரீசண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடுக்கு பேர் கிறிஸ்பர் கேஸ் 9 மெத்தட் அப்படின்னு பேர்.
இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்பர் கேஸ் நைன் அப்படின்னா என்னென்னா, கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அண்ட் கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் நைன் அப்படின்னா கிளஸ்டர்ட் அப்படின்னா மொத்த கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன். ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ் அப்படின்னா ப்ராப்பர் இன்டர்ஸ்பேஸ், ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இருக்கக்கூடியது தான் இன்டர்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷார்ட், அது வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது. பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னா, பாலிண்ட்ரோம்ல நேற்று பார்த்தோம், அன்னைக்கு பார்த்தோம், அன்னைக்கு கிளாஸில், இந்த பக்கம் இருந்து பார்க்கக்கூடிய பேஸ் பேர் அந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கூட சொன்னேன், மலையாளம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுங்க, ஒவ்வொரு லெட்டரையும் எழுதிட்டு இந்த பக்கம் இருந்து படிங்க மலையாளம்னு வரும், அந்த பக்கம் இருந்து படிங்க மலையாளம் அப்படின்னு வரும். இதுக்கு பேர் பாலிண்ட்ரோம் அப்படின்னு பேர். பாலிண்ட்ரோம்னா இந்த பக்கம் இருந்த சீக்வன்சிங்னாலும் அந்த பக்கம் இருந்த சீக்வன்சிங்னாலும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோஜெனஸ் பேஸ் பேர் அந்த ஸ்பிளிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே பாலிண்ட்ரோமிக்காக இருக்கும். அந்த அதை பயன்படுத்தி நம்ம இதில் எந்த இடத்துல ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்த ரிமூவ் பண்ணிடலாம், அல்லது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணலாம், அல்லது ஆல்டர் பண்ணணும் ஆல்டர் பண்ணலாம். அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சரியான இடைவெளியை உடைய ஒரு பாலிண்ட்ரோமிக் ஜீன் அல்லது பேஸ் பேரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு ஜீனோம் எடிட்டிங். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அசோசியேட்டட் ப்ரோட்டீன் நைன், இதையெல்லாம் கம்பைன் டுகெதர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் தான் என்னது, கிறிஸ்பர் கேஸ் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னிக். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பர் கேஸ் நைன் சிஸ்டம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் டு தி சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி. சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி வந்து ரொம்ப இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எக்ஸைட் ஆகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், அது மட்டும் இல்லை ரொம்ப சீப், ரொம்ப அதிகமாக செலவழிக்க தேவையில்லை, மோர் அக்யூரேட், அதோடய ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, அண்ட் மோர் எஃபிஷியன்ட், பக்காவாக இருக்குது தேன் தி அதர் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட். அதனால தான் இந்த கிறிஸ்பர் கேஸ் நைன் மெத்தடை வந்து பயன்படுத்தி இந்த ஜீனோம் வந்து எடிட் பண்ணி நிறையா மாடிஃபிகேஷன்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதை ரைஸ் பிளான்ட்டில் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா மெத்தட் எல்லா பிளான்ட்டை விட ரைஸ் பிளான்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்பர் கேஸ் மெத்தடை பயன்படுத்தி பண்ணாங்க. அதில் மியூட்டேட்டட் ஜீன்ஸை வந்து உருவாக்கி புது பிளான்ட்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு புது விதமான ஹைப்ரிட் ரைஸ் பிளான்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இம்தியாஸ் காங் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அதே போல் வெங்கடேசன் சுந்தரேஷன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவங்களும் அவங்களுடைய கலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான்ட்டை உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஒரு ரைஸ் பிளான்ட்லேயே புது விதமான பிளான்ட், எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து ரைஸ் பிளான்ட் வந்து இட் இஸ் ஃபெர்டிலைஸ்டு வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மேல் கேமெட்ஸ் ஃபியூஸ்ட் வித் ஃபீமேல் கேமெட், அப்படி இருக்கக்கூடிய பிளான்ட்டை ஏ செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் இவங்க மாற்றிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஜீன் ஆல்டர் பண்ணி பிளான்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்டு, அதை வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ இயற்கையிலேயே வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதுக்கான அந்த டெக்னிக்கு பேர் அது ஜீனோம் எடிட்டிங் மெத்தட் அல்ல டெக்னாலஜி. இதை கிறிஸ்பர் கேஸ் நைன் மெத்தட் பிரகாரம் இதை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனதர் கான்செப்ட், ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது என்னது ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா, ஆர்என்ஏ வச்சு தடை பண்ணுறது, இன்டர்ஃபரன்ஸ்னா தடை பண்ணுறது, அதுக்கு பேர் ஆர்என்ஏ ஐ அப்படின்னு கூட ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். உங்களுக்கு பொதுவாக தெரியும் எல்லா கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நியூக்ளியஸில் உள்ள டிஎன்ஏ தான் பண்ணும். இந்த டிஎன்ஏ கரெக்டாக இன்வால்வ் ஆகுச்சுன்னா அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நடக்கும். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்னென்னா, அதனுடைய ஸ்டாண்டு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும், டபுள் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த டபுள் ஸ்டாண்டை வந்து அப்படி க்ளீவ் ஆகும், ரெண்டாக உடையும், உடைச்சப்பனால அந்த பழைய ஸ்ட்ராண்டோட புதிய ஸ்ட்ராண்டு வந்து உற்பத்தி ஆகும். இதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்பீங்க. அதே போல் டிரான்ஸ்லேஷன், இது ரெண்டுக்குமே வந்து ஆர்என்ஏ வேணும்.
இது நியூக்ளியஸில் இருக்குது. அது நியூக்ளியஸ் வந்து அப்படியே சைட்டோபிளாசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படி டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் ஈவன் தோ ஆல் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் பை நியூக்ளியர் டிஎன்ஏ, எல்லா விதமான கேரக்டர்ஸையும் நியூக்ளியர் டிஎன்ஏ தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆர்என்ஏ தான் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இந்த ஆர்என்ஏ வந்து உற்பத்தி ஆயிரும். இது உற்பத்தி ஆன உடனே உடனே இம்மிடியேட்டாக வந்து ஸ்ட்ரைட்டவே அதை வந்து சைட்டோபிளாசத்துக்கெலாம் செலுத்த முடியாது. அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே அனுப்ப முடியும். எப்படி அதை ப்ராப்பராக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டில் ஒரு இன்ட்ரான்ஸ்னு ஒரு ஜீன் இருக்குது. அந்த இன்ட்ரான் அப்படிங்கிற ஜீன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் சைட்டோபிளாசத்துக்குலாம் கொண்டு போக முடியும். இந்த எல்லா சேஞ்சஸுமே இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அது என்ன செய்யும்னா டிஎன்னுடைய வேலையை அப்படி சைலன்ஸ் பண்ணிடும், அப்படி இன்டர்ஃபியர் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர். என்ன சார்? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். அப்போ டிஎன்ஏடைய ஆக்டிவிட்டியை ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு பேர், தடை பண்ணுறதுக்கு பேர், அதனுடைய ஆக்டிவிட்டிஸை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பாத்வேல நடக்கும். அந்த பாத்வேக்கு பேர் ஆர்என்ஏ ஐ பாத்வே, இன்டர்ஃபரன்ஸ் பாத்வே, அல்லது ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் அதில் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராத்தை பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது இது வந்து என்னென்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய நெமட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு, அந்த புழுல நடக்கக்கூடிய ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் தான் இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கு. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்டெப்ஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு என்சைம் ட்ரிகர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா அந்த டபுள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏவை சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எம்ஐ ஆர்என்ஏவாக ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். இதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அந்த டபுள் ஸ்கிரிப்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாறுறதுக்கு ஒரு என்சைம் ஆர்என்ஏஸ் டூ செகண்ட் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், இதுக்கு டைசர் அல்லது ட்ரோசா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டைசர் அண்ட் ட்ரோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்என்ஏ செகண்ட் என்சைம், இதை பயன்படுத்தி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக பீஸ் பீஸாக கட் பண்ணிடும். எது? இந்த டைசர் அல்லது ரோசாங்கிற என்சைம் அல்லது ஆர்என்ஏ செகண்ட் என்சைம்ஸை பயன்படுத்தி இதை சிம்பிளாக கட் பண்ணிடும். கட் பண்ண பின்னால் இதை இது வந்து அந்த புழு, என்ன புழு, அந்த நெமட்டோடுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ட்ராயிருது. உள்ளுக்குள்ளே என்ட்ரான பின்னால் அந்த புழுக்கு உள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் என்னது? ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராங் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மெசஞ்சர் ஆர்என்ஏவோட ஒட்டிகிட்ருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் போய் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ பிளான்ட்லேருந்து போன சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ கலந்து அங்கே போய் எம்ஆர்என்ஏவை கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி விடுறதுனால இது அந்த அந்த காம்ப்ளெக்ஸை சைலன்ஸ் பண்ணிடும். அதாவது டிஎன்ஏ செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியை சைலன்ஸ் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் தான் எனது ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஜெனிக் பிளான்ஸ். டிரான்ஜெனிக் பிளான்ஸ் அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்ஜெனிக் பிளான்ஸ்னால் யூஸ்வலாக ஒரு பிளான்ட்டு அதனுடைய இயற்கையான குணங்களில் இருக்கும்போது அது இயற்கையான அதனுடைய ஓன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் ஒரு பிளான்ட்டை உருவாக்கும். அந்த பிளான்ட்லேருந்து பூ பூக்கும், காய் காய்க்கும், அதில் விதை வரும், கனி வரும், எல்லாமே வரும். அது நேச்சராக இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து மாறாது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது
மாடிஃபைட் டிஎன்ஏ, மாடிஃபைட் ஜீன். இதுக்கு பேர் ட்ரான்ஜெனிக் பிளான்ஸ் அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப், ஜிஎம் கிராப்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதனால் என்ன சார் லாபம்? அப்படி இப்படி ட்ரான்ஜெனிக் பிளான்ஸை உருவாக்குறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறையா லாபம் இருக்குது. என்ன லாபம் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெர்பிசைடு அப்படின்னு. ஹெர்பிசைடுனா பூச்சி, களைக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. களைனா நீங்கள் பொதுவாக வந்து ஒரு கிராப் ஃபீல்டில், சப்போஸ் பேடி ஃபீல்டே வச்சுக்கோங்களேன், ஒரு பேடி ஃபீல்டில் பேடி மட்டுமே இருக்காது, அதில் தேவையில்லாத அன்வான்ட் பிளான்ட் இருக்கும். அந்த அன்வான்ட் பிளான்ட்டுக்கு பேர் களைச்செடிகள் அப்படின்னு பேர். ஸோ இந்த களைச்செடிகள்லாம் சாதாரணமாக ஒரு பிளான்ட் ஒரு ஃபீல்டில் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், அது நார்மலாக நமக்கு கிடை அந்த பேடிக்கு கிடைக்க வேண்டிய சன்லைட்டு, வாட்டர், நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான ஸ்பேஸு, இதை மட்டும் எடுத்துக்கிறாமல் இது இன்னும் ஒரு வேலையும் சொல்லுங்க, என்ன செய்யும், இது நோய் பரவக்கூடிய இன்செக்ஷனை அது அதிக உற்பத்தி பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் இந்த கிராப் ஃபீல்டுக்கு அன்னெசரியாக டிசீசஸும் உருவாக்கிடும். அப்போ அது வந்து ரெகுலர் கிராப்பில் இருந்துச்சுன்னா, அந்த வீடுனால் அந்த களைச்செடி ரெகுலர் கிராப்போடு இருந்துச்சுன்னா அதில் ஈல்டு வந்து அதில் மகசூல் வந்து கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த களைச்செடியை அழிக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணியாச்சுன்னா அந்த களைச்செடிகள்லாம் அழிஞ்சிரும். ஆனால் நம்ம நார்மல் கிராப் பிளான்ட் வந்து அழியாது, அந்த களைச்செடிகள் மட்டும்தான் அழியும். ஆனால் இந்த களைச்செடிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல், அந்த ஹெர்பிசைடு என்ன செய்யும், களைச்செடிகளை மட்டும் அழிக்காமல் நார்மல் பிளான்ட்டோடைய நார்மல் ஃபங்க்ஷனை, மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் காமன். அந்த பிளான்ட்டை அழிக்காது, பட் டிஸ்டர்ப் பண்ணும், அது பாதிக்கும். அப்போ அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஜீனை அந்த பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தி நம்ம ஒரு புது பிளான்ட்டை உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஹெர்பிசைடை ஸ்ப்ரே பண்ணால் கூட அந்த பிளான்ட்டு இந்த ஹெர்பிசைடால் எந்த வித பாதிப்புக்கும் உள்ளாகாது. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும். இதுக்கு பேர் ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான். என்ன சொல்லுவாங்க, ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான். கிளைபோசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பிசைட் இருக்குது. இது அமெரிக்காவில் மான்சாண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை தயார் பண்ணுறாங்க. இதோடைய ஒரிஜினல் ட்ரேட் நேம் என்னென்னா ரவுண்டப். ரவுண்டப்னா இட் கில்ஸ் ஆல் தி பிளான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இது நார்மல் பிளான்ட்டையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் கிராப் பிளான்ட்டை அழிக்காது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மறுபடியும் ரெக்கவர் பண்ணிடும். இந்த மான்சோன்டோ அப்படிங்கிற கம்பெனி உருவாக்கின இந்த கிளைபோசர் ஹெர்பிசைடில் என்ன செய்யும் அந்த மருந்து அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு பிளான்ட்டில் ஒரு முக்கியமான என்சைம் இருக்குது, இபிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இபிஎஸ்பிஎஸ்னு என்னது, அதில் எலாபரேஷன் என்ன தெரியுமா, ஃபை ஈனோ பைருவேட். இபின்னு என்னது, ஃபை ஈனோ பைருவேட். எஸ்னா சிக்மேட். த்ரீ பாஸ்பேட் சிந்தேஸ், இது எல்லாத்தையும் அடைக்கணும் தான் இபிஎஸ்பிஎஸ். இது ஜென்ரலாக பிளான்ட்லேயே உருவாகுது இபிஎஸ்பிஎஸ்ங்கிற என்சைம். என்ன என்சைம், ஃபை ஈனோ பைருவேட் சிக்மேட் த்ரீ பாஸ்பேட் சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இயற்கையிலேயே பிளான்ட்டில் உற்பத்தி ஆகுது. ஆனால் நீங்கள் கிளைபோசோட் வந்து ஹெர்பிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளைபோசோட் என்ன செய்யும், இந்த என்சைம் இபிஎஸ்பிஎஸ்ங்கிற என்சைம்ஸை அப்படியே பிளாக் பண்ணிடும். எப்போ அது பிளாக் பண்ணிடுச்சிரோ, இம்மிடியட்டாக அந்த என்சைம் உற்பத்தி பண்ணக்கூடிய அரோமேட்டிக் அமினோ ஆசிட்டை உற்பத்தி பண்ண முடியாது.
விட்டமின்ஸை உற்பத்தி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய செகண்டரி மெட்டபாலிட்ஸ் பிளான்ட் மெட்டபாலிட்ஸ்லாம் இந்த என்சைம் உருவாக்கும். அந்த என்சைம்ஸ் உருவாக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ்லாம் உருவாகாமல் அந்த பிளான்ட் இறந்து போயிடும். ஸோ இப்படி இப்படித்தான் அந்த கெமிக்கல் வந்து பிளான்ட் அந்த களைச்செடிகளை வந்து அழிக்குது. ஆனால் இதை வந்து இதிலிருந்து நார்மல் பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிளைபோசட் டாலரண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீனை வந்து பிளான்ட்டில் உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் கிளைபோசட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் அது இபிஎஸ்பிஎஸ்ஸை எதுவுமே பண்ணாது நார்மல் பிளான்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். உருவாக்கிட்டு பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜீன் கிளைபோசட் டாலரண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் வந்து பாக்டீரியாலேருந்து எடுக்க முடியும். அதை அது வந்து இந்த இபிஎஸ்பிஎஸ்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா இந்த சாயில் பாக்டீரியம்னு இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஜீன் என்ன செய்யும், இது இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணால் கூட தொடர்ந்து இபிஎஸ்பிஎஸ்ஸை உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது என்னாகும்னா அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. இந்த ரெண்டும் விதத்தில் இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட் விதமாக நம்ம புது விதமான பிளான்ட்டை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இந்த பிளான்ட்டுக்கு பேர் ஹெர்பிசைட் டாலரண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு பேர். சரி, இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் டிரான்ஜெனிக் பிளான்ட் டிரான்ஜெனிக் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைச்செடிகள் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதனால் நமக்கு வந்து மகசூல் பெருகுது. மகசூல்னால் அதிக உற்பத்தி வந்து பெருகுது. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹெர்பிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணுற அளவு வந்து குறைக்கப்படும். அது மட்டுமே இல்லாமல் நார்மல் கிராப் பிளான்ட்டோட போட்டி போடக்கூடிய அந்த களைச்செடிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமில்ல, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் கெமிக்கல்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக கெமிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி பாய்சனஸ் மெட்டீரியல் இருக்கும். அந்த டாக்ஸிசிட்டி காம்பவுண்டை வந்து குறைக்க முடியும். அது ரொம்ப நாளைக்கு இந்த மண்ணிலேயே ஆக்டிவேட் ஆகாமல் நம்ம காப்பாற்ற முடியும் பிளான்ட்டை. அது மட்டுமே இல்லாமல் நம்ம சாயில வந்து பாதுகாக்க முடியும். இது இல்லாமல் நிறையா மைக்ரோ ஆர்கானிசம் அந்த சாயிலில் இருக்குது, ஏரில் இருக்குது, பிளான்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஹெர்பிசைடை அந்த களைச்செடியில் மட்டுமே இந்த கெமிக்கல் அழிக்காது, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிலிருந்து அதை பாதுகாக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஹெர்பிசைடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹெர்பிசைடு இருக்குது, பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு டைப்பான ஒரு ஹெர்பிசைட். அந்த ஹெர்பிசைடை எதிர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பிளான்ட் அதாவது டிரான்ஜெனிக் பிளான்ட்டை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இந்த ட்ரேட் நேம் பாஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நான் செலக்டிவ் ஹெர்பிசைட். அதில் வந்து அந்த இதில் வந்து பாஸ்பினோ த்ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த பாஸ்பினோ த்ரைசின் கெமிக்கல் வந்து என்ன செய்யும்னா அந்த களைச்செடிகளை ஈஸியாக கொன்றோம். இப்போ இந்த பாஸ்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஹெர்பிசைடில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பினோ த்ரைசினை எதிர்த்து தாங்கக்கூடிய ஒரு ஜீன், அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிகாக்கா சட்டைவா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் எல் பாஸ்பினோ த்ரைசின் பிபிடி அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீனை ஐசோலேட் பண்ணி அதை வந்து நார்மல் பிளான்ட்டில் கொடுத்துட்டோம்னா என்னாகும், இது இந்த பாஸ்பினோ த்ரைசினால் வரக்கூடிய அந்த அழிக்கக்கூடிய தன்மையை குறைச்சிரும். எது இந்த மெடிகாக்கா சட்டைவாலேருந்து எடுக்கக்கூடிய எல் பாஸ்பினோ த்ரைசின் அப்படிங்கிற ஜீன், ஏன்னா அது வந்து ஒரு குளூட்டமைன் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து அமோனியா அசிமுலேஷனை வந்து இன்வால்வ் பண்ணுது. அப்படி பண்ணும்போது என்னாகும்னா இந்த பாஸ்பினோ த்ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை உள்ளுக்குள்ளே வேலை செய்ய விடாமல்
இந்த எல் பாஸ்பினோத்ரைசின் அப்படிங்கிற ஜீன் வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும். அப்படி ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஹெர்பிசைட் பாஸ்டாவை தெளித்தா கூட நார்மல் பிளான்ட்டுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதான் இதில் உள்ள ஒரு சாராம்சம். இதே போல் இன்னொரு இந்த பாஸ்பினோத்ரைசின் மாதிரியே இன்னொரு எல் பாஸ்பினோத்ரைசின்ங்கிற ஜீன் மாதிரியே இன்னும் ஒரு ஜீன் இருக்குது. அதை வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து எடுப்போம். ஸ்டெப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருந்து எடுக்கப்பட்ட பார் ஜீன். அந்த பார் ஜீன் என்ன செய்யும்னா, இந்த பாஸ்டாவில் இருக்கக்கூடிய பாஸ்பினோத்ரைசினை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜீன், அது என்னென்னா பாஸ்பினோத்ரைசின் அசட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஜீன். அந்த ஜீன் என்ன செய்யும்னா, இந்த பிளான்ட்டை இந்த ஹெர்பிசைட்லேருந்து இந்த களைக்கொல்லியிலேருந்து பாதுகாக்கும். இதை நேச்சுரவே பிளான்ட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணி உருவாக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்டுக்கு பேர் டிரான்ஜெனிக் ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட் அகெயின்ஸ்ட் பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். அதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹெர்பிசைட், ஹெர்பிசைட்னா களைக்கொல்லி. அதே போல் நிறையா இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்செக்டிசைட்ஸ்லாம் இங்கே பூச்சிகள், பெஸ்ட்னா தீங்குயிர்கள். தீங்குயிர்கள்னால் அந்த லிவிங் அந்த பிளான்ட்டுக்கு கிராப் பிளான்ட்டை தாக்கக்கூடிய எதிரி உயிர்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பூச்சிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய தீங்குயிர்கள் எல்லாத்தையுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக வந்து நோய் வந்துருச்சு அல்லது ஏதாவது ஒரு பூச்சி வந்து தாக்கிருச்சுன்னா உடனே இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவோம், இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ தெளிப்போம். இந்த இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ தெளிக்கும் போது அது அந்த பூச்சிகளையோ பெஸ்ட்டுகளை மட்டும் அழிக்கிறதில்லை, நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை கூட ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமை அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இதை டாலரேட் பண்ணக்கூடிய ஜீனை வந்து உற்பத்தி பண்ணுறது. பொதுவாக வந்து லீஃபில் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோட லீஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இலைத்துளைகள் இருக்கும். அந்த இலைத்துளைகள் வழியாக இந்த இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ பூச்சிக்கொல்லியோ உள்ளுக்குள்ளே போயிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே போய் அந்த செல்லில் இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை அழிக்கும். அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது ரெகுலராக நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் கூட பாதிக்கும். ஸோ ஜென்ரல் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கும். அப்போ இந்த மருந்துகளை தெளித்தாலுமே அதெல்லாம் எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு டாலரண்ட் ஜீனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஜீனை பிளான்ட்டுக்குள்ளே இயற்கையிலேயே உருவாக்கி ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கிட்டோம்னா அது இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ட் டாலரண்ட் பிளான்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிடி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடி அப்படின்னா ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜீன், பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாய்சனஸ் கெமிக்கலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு பாய்சனஸ் கெமிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 200 விதமான டெல்டா எண்டோடாக்சின் பாய்சன் வந்து அந்த பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த 200 வகையான அந்த பாய்சன் டாக்சின்ஸ் என்ன செய்யும்னா, 200 வகையான அல்லது 200 மேற்பட்ட பூச்சிகளை அழிக்கக்கூடிய திறமை இருக்குது. அப்போ அந்த பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் பிடி டாக்ஸில் உருவாக்கக்கூடிய ஜீனை அந்த பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி அதை பிளான்ட்டுக்குள்ளே செலுத்திடுறது. அப்படி பிளான்ட்டுக்குள்ளே செலுத்திட்டோம்னா ஒரு புது விதமான பிளான்ட் உருவாகும். ஸோ அந்த பிளான்ட்டை தாக்கக்கூடிய பூச்சிகளான மாத், பட்டர்ஃப்ளை, பீட்டில்ஸ், காட்டன் பால் வார்ம்ஸ், கேட்ஃப்ளைஸ், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் அந்த பிளான்ட்டை வந்து கடித்து சாப்பிட முடியாது. ஒருவேளை கடித்து சாப்பிட்டா செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாய்சனஸை உருவாக்கக்கூடிய
ஜீன் தான் என்னது பேசல ஸ்துரிஞ்சி என்சிஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பிடி டாக்ஸின் ஜீன். அந்த ஜீனுக்கு பேர் க்ரை ஜீன் அப்படின்னு பேர். இந்த க்ரை ஜீனை ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி அல்லது ரீகாமெண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த நார்மல் பிளான்ட்டுக்குள்ளே செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காட்டன் பிளான்ட்டுக்குள்ளே செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த காட்டன் பிளான்ட்டை ஒரு வேளை இந்த பூச்சியோட லார்வா, இப்போ பட்டர்ஃப்ளையோட லார்வா அல்லது ஹனிபியோட லார்வா அல்லது மாத்தோடைய லார்வா அல்லது வண்டுகள் அல்லது காட்டன் பால் வார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய பூச்சிகள்லாம் போய் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை கடிச்சு சாப்பிட்டுச்சு, இது போய் என்ன செய்யும்னா அதோடைய கட்டு கட்டுனா வயிறு அதில் இண்டஸ்டைன் ஸ்மால் இண்டஸ்டைன் சொல்லக்கூடிய சிறுகுடலில் போய் அது என்ன செய்யணும்னா அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய அவுட்டர் எபித்தீரியல் டிஷ்யூவை போய் டேமேஜ் பண்ணும். அந்த அவுட்டர் எபித்தீரியல் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அது ரெகுலராக உற்பத்தி பண்ணக்கூடிய பொட்டாசியம் அயானை அதால் உற்பத்தி பண்ண முடியாது. எப்போ அது பொட்டாசியம் அயானை உற்பத்தி பண்ண முடியலையோ அது நார்மலாக அந்த அதெல்லாம் கட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுகுடலை வந்து அப்படியே அரிச்சிடும். உடனே என்ன செய்யும், இம்மிடியட்டாக அந்த லார்வா செத்து போயிடும். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து நார்மலாக இந்த பேசில் ஸ்துரிஞ்சி என்சிஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜீன் இருக்குது. அந்த ஜீனை டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக ஒரு காட்டன் பிளான்ட் செல்லோட செலுத்தி அதிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பிளான்ட்டை கொண்டு விட்டோம்னா அந்த பிளான்ட்டுக்கு பேர் பிடி கிராப்ஸ் அல்லது பிடி காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டை உற்பத்தி பண்ண முடியும். இந்த பிளான்ட்டை வந்து எந்த பூச்சியும் தாக்காது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இது இயற்கையிலேயே அந்த மண்ணுக்கோ தண்ணிக்கோ வேறு எதுக்கோ இந்த பேசில் ஸ்துரிஞ்சியன்சிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸின் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லை இந்த என்விரான்மெண்ட்டும் பாதிக்காது, கெமிக்கல் தண்ணியும் பாதிக்காது. அப்போ நம்ம மருந்து தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த பிடி காட்டன். இதான் இந்த படத்தில் பார்க்குறதான் பிடி காட்டன். சரி, இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றோடைய உற்பத்தி வந்து அதிகப்படுத்த முடியும். நம்ம இந்த இன்செக்டிசைட் பிளான்ட்டை ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை உருவாக்கிட்டோம்னா நம்ம அந்த பால்வாம்னு சொல்லக்கூடிய காட்டனை சாப்பிடக்கூடிய பால்வாம் பூச்சியிலிருந்து நம்ம பிளான்ட்டை பாதுகாக்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் இன்செக்டிசைட் தெளிக்கிறதுனால நமக்கு அதிகமாக செலவாகும், அந்த செலவை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லை இந்த கட்டி பீட்டி காட்டனை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து ரொம்ப குறையுது. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். இந்த பிடி காட்டனில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பிடி காட்டனுடைய சீடு வந்து விலை அதிகம் ஒன்று. ரெண்டாவது இதோடைய எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 நாளைக்கு தான் அது வேலை செய்யும். ஆஃப்டர் 120 டேஸ் அதோடைய எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டுமே இல்லாமல் முக்கியமான பூச்சிகள் ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்குது. ஜாசிட்னு ஒரு பூச்சி, ஆஃபிட்ஸ்னு ஒரு பூச்சி, ஒயிட் ஃப்ளைன்னு ஒரு பூச்சி, இந்த பூச்சிகள்லாம் இதெல்லாம் அழிக்க முடியாது. அதே போல் இது நார்மலாக அந்த 200 வகையான பூச்சிகளை மட்டும் அழிக்காமல் இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பூச்சிகளையும் அழித்து விடுகிறது. அப்போ கிராஸ் பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் அந்த ப்ராசஸ் தடைபடும் அப்படிங்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுது. எப்படி பிடி காட்டன் இருக்கோ அதே போல் பிடி பிரிஞ்சால் கத்திரிக்காய் இல்லையா, டிரான்ஜெனிக் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடி காட்டன் பேசில் ஸ்துரிஞ்சியன்சிஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜீனை பயன்படுத்தி ஒரு புது விதமான பிரிஞ்சாலையும் உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் பிடி பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ட். இதுவும் எப்படின்னா பேசில ஸ்துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜீன் க்ரை 1AC. நீங்கள் காட்டனுக்கு என்ன ஜீன் பயன்படுத்துகிறீங்க, க்ரைக் ஜீனை பயன்படுத்துகிறீங்க. இதில் எடுக்கக்கூடிய ஜீன் என்னென்னா ஒரு கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீன், அதுக்கு பேர் க்ரை 1AC. இந்த CRI ஸ்டாண்ட் ஃபார் கிறிஸ்டல் ப்ரோட்டீன், கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீன் க்ரை 1AC அப்படிங்கிற ஒரு ஜீன்
பேசலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து அதை எடுத்து அதை இந்த காட்டன் பிளான்ட்டோல இன்செர்ட் பண்ணி ஒரு டிஎன்ஏ ரீகாமினன்ட் டெக்னாலஜி மூலமாக டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான்ட்டு பூச்சிகள் தாக்காமல் இருக்கும். நீங்கள் பொதுவாக கத்திரிக்காய் நீங்கள் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக சின்ன சின்ன துவாரமாக இருக்கும், அப்போ அது பூச்சி தாக்கியிருக்கும், உள்ளே அதை சாப்பிட முடியாது. அந்த காய்கறிலாம் பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சமைக்க முடியாது, ஏன்னா பூச்சி தாக்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூச்சியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பீட்டி பிரிஞ்சால் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீனான Cry1AC அப்படிங்கிற ஜீனை நம்ம இன்செர்ட் பண்ணிடும். இந்த ஜீனோட சேர்த்து இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் லைக் ப்ரொமோட்டார்ஸ், டெர்மினேட்டர்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ஜீன், இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே செலுத்திடும். வித் ஹெல்ப் ஆஃப் அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக என்ன செய்கிறோம், ஒரு ஜீன் மீடியேட்டட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ், அதன் மூலமாக இந்த ஜீனை நம்ம நார்மல் காட்டனுக்குள்ளே செலுத்திடும். அதிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த காட்டனில் பிரிஞ்சால் நம்ம பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் பீட்டி பிரிஞ்சால் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பூச்சி, பிரிஞ்சாலை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள்னு எடுத்துட்டிங்கன்னா லெப்டோப்டிரான் இன்செக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பூச்சி, அதே போல் ஃப்ரூட்ஸ் ஷூட் போரர் அப்படின்னு, அதாவது பழங்கள் அது தண்டுகளை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி என்ன அப்படின்னா லியூசினாய்ட்ஸ் ஆர்பனாலிஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சியும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பிரிஞ்சாலை வந்து தாக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பீட்டி பிரிஞ்சால். ஸோ பீட்டி காட்டன், பீட்டி பிரிஞ்சாலை எப்படி நம்ம டிரான்ஜெனிக் பிளான்ட்டாக அல்லது ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிளான்ட்டாக உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுகு வகை, வடநாட்டுகளில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடுகு வகை. இதை நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, சென்டர் ஃபார் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் அண்ட் கிராப் பிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான், அண்டர்டேக்கன் பை தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அவங்க தான் இந்த தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11 சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஜெனிக் மஸ்டர்ட் பிளான்ட், அதாவது ஒரு டிரான்ஜெனிக் கடுகு பிளான்ட்டை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்கன்னா, இது ஹெர்பிசைட் டாலரண்ட், அதாவது களைக்கொல்லியை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பிளான்ட். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ரெண்டு ஜீன், பார்னஸ் பாஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனை இன்செர்ட் பண்ணி புது விதமான ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட்னு சொல்லக்கூடிய கடுகு பிளான்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கடுகு பிளான்ட் வந்து யூஸ்வலாக செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். இதில் வந்து மூணு விதமான ஜீன் இருக்குது. என்னென்ன ஜீன் அப்படின்னா, இந்த தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11 சொல்லக்கூடிய இந்த புது வகையான இந்த மஸ்டர்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஜீன், பார் ஜீன், பார்னேஸ் ஜீன், பாஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு ஜீனுமே சாயில் பாக்டீரியத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஜீன் தான். அந்த ஜீனை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இந்த கடுகளை கொண்டு வந்தோம்னா தே கேன் ஏபிள் டு ரெசிஸ்ட் அகெயின் ஹெர்பிசைட் பாஸ்டா, இதுவும் பாஸ்டாங்கிற ஹெர்பிசைடை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டாக பயன்படுகிறது. இதுவும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி பண்ணக்கூடியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா வைரஸ் ரெசிஸ்டன்ஸ். பொதுவாக ஒரு பிளான்ட்டில் வந்து வைரஸ் தாக்குச்சுன்னா அதனுடைய ஈல்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்போ நம்ம பயோடெக்னாலஜிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜீன் விச் இஸ் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் வைரஸ்,
அதாவது வைரஸை எதிர்த்து தாக்கக்கூடிய அல்லது தாங்கக்கூடிய ஒரு ஜீனு ஒரு பிளான்ட்டுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட். அது ஒரு புதிய பிளான்ட்டை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ட்டை உருவாக்கும், விச் ஆர் ரெசிஸ்டன் அகெயின்ஸ்ட் வைரஸ். வைரஸை எதிர்த்து தாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட் மூலமாக நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கடுத்து ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சனில் பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட், டொமேட்டோ, தக்காளி. இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, தக்காளியை பறிச்சவுடனே மோந்து பார்த்துருக்கீங்களா? வீட்டில் நீங்கள் உங்கள் தோட்டத்தில், வீட்டு தோட்டத்தில் போட்டுருந்தீங்கன்னா அந்த வாசனையை பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற டொமேட்டோவை விட நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குற அந்த டொமேட்டோ நல்ல வாசனையாக, நல்ல டெலிசியஸாக, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர்ஸ் சேவர் டொமேட்டோவை நம்ம நிரந்தரமாக உற்பத்தி பண்ண முடியுமானு பண்ண முடியும். பொதுவாக வந்து டொமேட்டோ பார்த்திங்கன்னா அதோடைய அந்த பெரி கார்ப்னு சொல்லக்கூடிய கனித்தோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிக்கார், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொதுவாக தக்காளி வந்து ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும், அதை இன்னொரு இடத்துல அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அங்கே வியாபாரப்படுத்தி நம்ம போய் வாங்குவோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பறிக்கிறத பறித்து கொண்டு போய் இருந்து நமக்கு வியாபாரம் பண்ணுறதில்ல, அது வேறு எங்கேயோ உற்பத்தி ஆகிறத நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்து ஏரியாவில் அதிகமாக தக்காளி உற்பத்தி பண்ணுறாங்க, அதை அங்கேருந்து கொண்டு வந்து ராம்நாடு மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்கன்னா அங்கேருந்து இதுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது பெட்டியில் அடைச்சி வைப்பாங்க, ட்ரக்கில் அல்லது லாரியில் போட்டு கொண்டு வருவாங்க. அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அழுத்தி நசிஞ்சு கசிஞ்சு அது நிறைய டேமேஜ் ஆகிரும். அதை கொண்டு வந்து வெளியே எடுத்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா செதஞ்சிருக்கும். இது வியாபாரிகளுக்கும் நஷ்டம், அந்த விவசாயிகளுக்கும் நஷ்டம். நம்ம வாங்க போகிறவங்களும் அதை வாங்க மாட்டோம். அப்போ எல்லா வகையிலும் அது நஷ்டம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கான டெக்னிக் நம்ம பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ண முடியும். பொதுவாக வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு, தக்காளி ஃப்ரூட்டை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு, அந்த பெரிகார்ப்பை வந்து ஷார்ப்பாக அதை ரொம்ப சாஃப்டாக ஆக்கிறதுக்கு ஒரு என்சைம், அந்த என்சைமுக்கு பேர் பாலிகோலாக்டோனேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த பாலிகோலாக்டோனேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால தான் அது ஈஸியாக காய் வந்து ஈஸியாக பழுத்துருது. அது பழுத்த உடனே உடனே நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஆனால் இந்த பாலிகோலாக்டோனேஸை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக பழுக்காது, ரொம்ப நாளைக்கு ப்ரெஷரோட இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஹார்டாக அப்படி காய் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம பழனி பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து ராம்நாத் மார்க்கெட்டில் வரைக்கும் கொண்டு வர வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாமல் நம்ம பண்ண முடியும். அல்லது பழனி திண்டுக்கல் பக்கத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய தக்காளியை நம்ம சென்னைக்கு மாட்டுத்தாவணிக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டுக்கு, இதுக்கு இடையில எவ்வளோ டேமேஜ் ஆகிரும். அப்போ அந்த பாலிகலாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே இதை அப்படியே காயாக இருக்கும், அங்கே போனோன்னு அது பழுக ஆரம்பிச்சு. அப்போ அந்த பழுக்கக்கூடிய தன்மையை லேர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி, இதை ஜீன்லேயே கொண்டு வந்துடுது. அதுக்கு ஒரு ஜீன் இருக்குது, ஆன்டிசென்ட் ஜீன். இந்த ஆன்டிசென்ட் ஜீனை பிளான்ட்லேயே வளரும் போதே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக உள்ளுக்குள்ளே செலுத்திட்டோம்னா அது பாலிகோலாக்டோனேஸை ரொம்ப நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணும், உடனே அதை பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து இந்த ஆன்டிசன் ஜீன்ஸை அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக மீடியேட் பண்ணி ஜீனை வந்து டொமேட்டோக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அது தற்காலிகமாக பாலிகோலாக்டோனேஸை அரெஸ்ட் பண்ணி
அந்த ரைப்பனிங்கை வந்து டிலே பண்ணும், பழுக்கக்கூடிய தன்மையை வந்து லேட் பண்ணி டொமேட்டோவை ரொம்ப நாளைக்கு லாங் ஸ்டோரேஜ் வச்சுக்கிற முடியும். அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஈஸியாக பயன்படும். இதுக்கு பேர் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னு பேர். ஸோ அடுத்து ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ். பயோஃபோர்டிஃபிகேஷன் மூலமாக கோல்டன் ரைஸை உற்பத்தி பண்ண முடியும். பொதுவாக ரைஸில் வந்து பேடியில் வந்து என்ன நியூட்ரியன்ட் இருக்குது அதிகமாக? கார்போஹைட்ரேட் இருக்குன்னு தெரியும். கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது, சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம சயின்டிஃபிக்காக பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த டிரான்ஜெனிக் மெத்தட் மூலமாக பயோஃபோர்டிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்ம விட்டமின் ஏயை இந்த ரைஸ் பிளான்ட்டுக்குள்ளே கொண்டாட முடியும். அதுக்கு பேர் பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர். இந்த பயோஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுற மெத்தட் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது, இதுக்கு நிறைய சயின்டிஃபிக்காக நம்ம ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடியது. அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரைஸு கோல்டன் கலரில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விட்டமின் ஏ உற்பத்தி பண்ணக்கூடியது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஹூ சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 500,000 மேலே உள்ள குழந்தைகள் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் இறக்குறாங்க. அது மட்டுமே இல்லாமல் மாலை கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ் வியாதியால் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் கண்ணிலேயே ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ், வெண்படலம்னு சொல்லக்கூடிய ஜீரோ தால்மியா அப்படிங்கிற வியாதியாலும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இதில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது. அவங்களுக்கெல்லாம் பேசிக்காக கிடைச்சது ரைஸ் மட்டும்தான், மற்ற நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, எஸ்பெஷலி விட்டமின் ஏ கிடைக்காது. ஸோ இந்த விட்டமின் ஏயோடைய ப்ரீ கர்சார் தான் என்னென்னா பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு ஜீன் நிறைய ஆர்கானிசத்தில் கிடைக்குது, ஒரு பிளான்ட்டில் கூட இருக்குது, டஃபோடில் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் கிடைக்குது. அதே போல் நர்சிசஸ் சீடோ நர்சிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பிளான்ட்லேயும் கிடைக்குது. எர்வீனியா ஆரியோடோரா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலையும் கிடைக்குது. அதே போல் ஒரு ஒயில்டு ரைஸ் பிளான்ட்லேயும் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஜீனை, அந்த ஜீன் என்ன செய்யும் அப்படின்னா இது பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏயோட ப்ரீகர்சரை உற்பத்தி பண்ணும். அதை அந்த ஜீனை வந்து நீங்கள் ரைஸ் பிளான்ட்டில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக ஆர்டிஎன் டெக்னாலஜி மூலமாக உள்ளுக்குள்ளே செலுத்திட்டிங்கன்னா அந்த செல் மாடிஃபை ஆகி டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு பிளான்ட்டை உருவாக்குச்சுன்னா அந்த பிளான்ட் கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கிறதுல அதில் விட்டமின் ஏயும் கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரைஸை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏயோடைய ப்ரீகர்சாராக பயோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைட்டோயின் சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன், இது டஃபோடில்னு சொல்லக்கூடிய நார்சிசஸ் ப்சீடோ நார்சிசஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜீன், அது சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனுக்கு பேர் சை, ஃபைட்டோயின் சிந்தேஸை உருவாக்கக்கூடிய சை அப்படிங்கிற ஒரு ஜீன். அதே போல் எர்வீனியா ஐரியோடோரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாலையும் ஒரு ஜீன் இருக்குது, அதுக்கு பேர் CRT1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன். அதே போல் ஒயில்டு ரைஸ் பிளான்ட்டில் லைக், அதாவது லைக்கோபின் சைக்ளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸை சுரக்கக்கூடிய ஜீன். இந்த மூணு ஜீனு என்னென்ன ஜீன்? சை அப்படிங்கிற ஒரு ஜீன், PSY சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீனையும், CRT1 அப்படிங்கிற ஒரு ஜீனையும், லைக் அப்படிங்கிற ஒரு ஜீனையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக இந்த ரைஸ் பிளான்ட்டுக்குள்ளே செலுத்திடுறோம். இது உள்ளே போய் என்ன செய்யணும், நார்மல் எண்டோஸ்போம் ரைஸில் இருக்கக்கூடிய நார்மல் எண்டோஸ்போம்குள்ளே இந்த பீட்டா கரோட்டின் வந்து சேர்ந்துடும்.
அப்படி சேர்ந்த பின்னால் உருவாகக்கூடிய இந்த பிளான்ட்டு அந்த ரைஸை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸினால் வரக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ், ஜீரோ தால்மியா அப்படிங்கிற வியாதி வராது. 5 வயசுக்கு கீழே எக்கச்சக்கமான குழந்தைகள்லாம் விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸினால் இறக்குறாங்க இல்லையா, அவங்கள இந்த இறப்பிலருந்து மீட்க முடியும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். இந்த மெத்தடால் உருவாக்கப்படக்கூடிய இந்த ரைஸுக்கு பேர் கோல்டன் ரைஸ் அப்படின்னு பேர். ஸோ இது வரைக்கும் நிறையா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் பார்த்தோம். ஸோ இதனால் நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் நடக்கக்கூடிய ரிஸ்க்கு அதாவது ட்ராபேக்ஸ் என்ன, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் தான். என்னென்னது, இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட், அதாவது களைக்கொல்லிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பிளான்ட்டு, அதேபோல் பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், அதேபோல் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட், வைரஸ் அசிஸ்டன்ட் பிளான்ட், ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, அதேபோல் கோல்டன் ரைஸ், இது எல்லாமே ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட்டு தான். இதனால் என்ன பெனிஃபிட் என்ன ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை பற்றி பார்த்துடலாம். இப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் தயார் பண்ணதுனால அதனுடைய ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கிது, வித்தவுட் பெஸ்ட், எந்தவித தீங்குயிரும் இல்லாமல் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அளவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே குறைச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மண்ணில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன், சாயில் பொல்யூஷனை வந்து நம்ம குறைக்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இறக்கக்கூடிய மைக்ரோபியல் பாப்புலேஷனை வந்து பாதுகாக்க முடியும். இதெல்லாம் இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன நிறையா இருக்குது, அதுவும் நிறையா இருக்குது. அப்படி என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு வந்து லிவரை பாதிக்கலாம், கிட்னியோட ஃபங்க்ஷனை பாதிக்கலாம், கேன்சரை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்னா, அல்லது இந்த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடும். நார்மல் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம ஹார்மோன்ஸ் வந்து எந்த வித அஃபெக்டும் ஆகாது. ஆனால் இளம் வயதினருக்கு அல்லது அடலசன் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய பாடியில் மாடிஃபிகேஷன் வரும், ஃபிசிக்கல் டிசார்டர் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆபத்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அனோஃபைலட்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான இரத்த அழுத்த ஒரு ஒரு சென்சேஷன், ஒரு பதட்டம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலர்ஜிஸ்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரிஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும். ஏன்னா ஒரு சில பாக்டீரியல் ப்ரோட்டீன் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் இதில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து வயபிளாக இருக்காது. வயபிள்னா அந்த விதையை விதைச்சோம்னா மறுபடியும் அதை ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட் வராது, அதுக்கு பேர் வயபிலிட்டின்னு பேர். ஸோ இந்த மாதிரி நிறையா டெர்மினாலஜி டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டை வந்து நம்ம ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதோடைய சாராம்சம். இன்றைக்கி இது போதும். தேங்க்யூ.